பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் சினிமா பிரபலங்களுடைய நல்ல மதிப்பில் இருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவியரசர் கண்ணதாசன், பத்திரிகை ஜாம்பவான் சோ ராமசாமி, நாட்டிய பேரொளி பத்மினி, நடிகவேல் எம் ஆர் ராதா அப்படின்ட்டு அரிய கலைஞர்கள் எல்லாம் காமராஜர் மேலே அளவுக்கு அதிகமான பற்றும் மதிப்பும் வச்சுருந்தவங்க. நடிகை ஜெயலலிதாவும் பெருந்தலைவருக்கு அறிமுகம்தான். அந்த காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு தடவை மனம் விட்டு பேசிக்கிட்டு இருந்தார் கர்மவீரர் காமராஜர். அந்த நடிகை ரொம்பவே திறமையானவங்க, ஆங்கில புலமை இருக்குது, பேச்சு வசீகரம் இருக்குது, ஆனால் அவங்களுடைய கண்களில் ஏதோ ஒரு சூட்சமோ வன்மோ சூழ்ச்சி தெரியுது. கருணாநிதியை தொடர்ந்து இனி நடிகர்கள் கையில் நாடு போயிடும் ஆபத்து தமிழகத்தில் தெரியுது. ஒருவேளை அது நடந்தால் இந்த நடிகையும் அரசியலில் இருக்கும், அப்போது நாடு பல அழிவுகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, அந்த நடிகை யாரு? கர்மவீரர் சொன்னது நடந்ததா இல்லையா? மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.